இருக்கிறதுல பெரிய ஸ்லாப் இதுதான். இதில் வந்து மார்க்கெட்டில் சைஸ் யாரும் பண்ணாத சைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். மினிமம் வந்து 9000 ஸ்டார்டிங். 9000 இது பார்த்தீங்கன்னா அதே கிரானைட் சிங்க்கு பிளாக்ல வரும். அதுவும் நேச்சுரல் மார்பிள் தான். இந்த ஸ்டார் ஃபிஷ் மார்க்கு பாருங்கள், இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள் ஷேப். நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு 40 கலெக்ஷன்ஸ் மேலே இருக்குது. ஓ, 4 மாடல் மட்டும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டுக்கு தேவையான டைல்ஸ், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எம்ஆர்பியில் இருந்து 30-35% டிஸ்கவுண்ட் தராங்க. வீடு கட்ட போகிறவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அபி வைரவன் ஷோரூம். இந்த ஷோரூம் சென்னை வேளச்சேரியில் இருக்குது. வேளச்சேரியில் மட்டும் இல்லாமல் இவங்களோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சென்னை கோடம்பாக்கம் கொளத்தூர்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வார் ஹவுஸ் ராமாபுரத்தில் இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட ரெடி ஸ்டாக் எப்பவுமே அவைலபிளில் இருக்கும். இன்வர், கோலார், ஜாகுவார், கியூ பிராண்டில் டைல்ஸ் அண்ட் சானிடரி ப்ராடக்ட்ஸும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் பிளம்பிங் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் டைல்ஸும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் சானிடரி வேர் அண்ட் பாத்ரூம் ஃபிட்டிங் அசசரிஸ் வச்சுருக்காங்க. இந்த ஷோரூமில் வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ டைல் கலெக்ஷன்ஸும் அதோட ப்ரைஸோடு இப்போ நம்ம பார்க்கலாம். ஷோரூமோட எல்லா பிரான்ச் அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அபிஸ் வைரவன் ஷோரூமில் பட்ஜெட் ப்ரைஸில் இருந்து ப்ரீமியம் ரேஞ்சஸ் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் அண்ட் மாடல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ வாங்க இப்போ 1x1 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8x4 சைஸ். இட்ஸ் எ இன்வர். 8x4 இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து 240 ருபீஸ் மூணு பண்ணலாம். ஏன்னா மற்ற பிராண்டில் எதுவுமே இந்த 8x4 சைஸ் கிடையாது. ஹிண்ட்வேரில் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே இடரை மார்பிள் ஃபினிஷ் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்டினியூட்டி வராது. இது ரேண்டம். இது வந்து உங்களுக்கு ஒரு டைலோட இது பார்த்தீங்கன்னா 3-4 ஃபேஸஸ் வரைக்கும் இருக்கும். இருக்கிறதுல பெரிய ஸ்லாப் இது தான். எஸ் மேம். ஃப்ளோர் அண்ட் வால் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். வாலுக்கும் போடலாம், ஃப்ளோருக்கும் போடலாம். இப்போ சில பேர் வந்து உங்களுக்கு பெட்ரூம் காட் பேக் சைடு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ஒரு பாத்ரூம் வால் கூட யூஸ் பண்ணலாம். பாத்ரூம் ஒரு பெரிய பாத்ரூம் ஒரு 11x5 அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ளோருக்கு போடும்போது உங்களுக்கு நிறைய ஜாயின்ஸ் தெரியாது. ஒரு 8 டைல்ஸ் போட்டாலே ஃபுல்லாக கவர் ஆகும். ஆமாம். ஜாயின்ஸ் கம்மியாக இருக்கும். 2x2 நிறைய ஜாயின்ஸ் தெரியும். இதெல்லாமே ஸ்டெயின் ஃப்ரீ தான். உங்களுக்கு இதில் 0.5% உங்களுக்கு வாட்டர் அப்சர்ப்ஷன் இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு போரசிட்டி அதிகமாக கிடையாது. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டெயினும் ஆகாது. இன்வர் இன்வர் இதில் உங்களுக்கு சாட்டின் ப்ரைஸஸ் உங்களுக்கு லைட் ஷேட், டார்க் ஷேடுக்கு எதனா ப்ரைஸஸ் டிஃபர் ஆகுமா சார்? கண்டிப்பாக மேடம். எப்படியும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 70 ரூபா டிஃப்ரெண்ட் வரும். இதில் உங்களுக்கு ராக்கர் ஃபினிஷும் இருக்குது, சாட்டின் மேட், சாட்டின் ஃபினிஷும் இருக்குது, மேட் ஃபினிஷும் இருக்குது. ஓகே. கிளாஸி எல்லாமே வரும். இது அடுத்து நம்ம பார்க்க போகிற சைஸ் பார்த்தீங்கன்னா 80x160. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5x2.5 வரும் சைஸு. 2.5. ஆமாம். இது உங்களுக்கு 8x4 சைஸை விட அடுத்த சைஸ். இது இது உங்களுக்கு 103 அந்த மாதிரி பண்ணும். 103 உங்களுக்கு கம்மியா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு 5 ஸ்கொயர் ஃபீட். இதெல்லாம் ஹை க்ளாஸ். இதே சைஸில் வந்து மேட் ஃபினிஷ் வருமா சார்? வராது மேம். வராது. மேட் ஃபினிஷ் வராது. எல்லாமே க்ளாஸி ஃபினிஷ் தான். க்ளாஸி. இப்போ மேட் ஃபினிஷில் இருக்கிறது க்ளாஸில் வராது. க்ளாஸில் இருக்கிறது மேட் ஃபினிஷ் வராது. இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்குது ஒரு கஸ்டமர்ஸ்க்கு. ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட், 3000 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுதுன்னா நம்ம இதுலேருந்தும் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கலாம். இது வந்து 80x160. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 6x4. 6x4 இதில் வந்து மார்க்கெட்டில் சைஸ் யாரும் பண்ணாத சைஸ் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இந்த சைஸ் தான் கிடையாது மார்க்கெட்டில். 6x4 கிடையாது, 8x4 கிடையாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130-140 அந்த மாதிரி பர் ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணலாம். 130. அதே சேம் பிராண்ட். சேம் பிராண்ட். டைல்ஸ் பொருளுக்கும் இது ஒரு பிராண்டாக இருக்கா இல்லை வேறு என்ன பிராண்ட் வச்சு? இன்னும் லேயர்னு ஒரு பிராண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் மல்வா ஓரியன்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓரியன்ட் பெயில். இதெல்லாமே உங்களுக்கு டெய்லர் மார்பிள் ஃபினிஷ் தான். இப்போ மார்பிள் எடுக்க போனீங்கன்னா எப்படியும் ஒரு 250 ருபீஸ் வரும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இதே நம்ம டைல் எடுத்தோம்னா கம்மியாக ஒரு ரேட். இது வந்து உங்களுக்கு மேட், அதாவது கார்விங் சீரிஸ்னு சொல்லுவாங்க. கார்விங்கிறது இந்த லைட், இந்த லைன்ஸ் மட்டும் நல்லா கிளிட்டர் கொடுக்கும். ஓகே.
கீழே தரைக்கு போடும்போது எல்இடி லைட் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்கும், ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி. ஓகே, இந்த ஃபினிஷ் நல்லா இருக்கும், இந்த கார்விங் சீரீஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எப்படி உங்களுக்கு 150 வரும் பர் ஸ்கொயர் ஃபீட். ஒரு ஸ்டடி ரூம், பெட்ரூம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இன்டீரியர் டிசைனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் வந்து ஃபுல் பாடி, டாப் டு பாட்டம் வரைக்கும் ஒரே கலர் பிக்மெண்ட் இருக்கும், ஹோமோஜினியஸ் பாடின்னு சொல்லுவாங்க. வெட்டிஃபைட்டை இது கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணலாம், மால்ஸ் இப்போ அதிகமாக வாக்கிங் எங்கே அதிகமாக வருதோ ஒரு கார் ஷோரூம் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம கொடுக்கலாம். இது ஃபுல்லி பேக்கடு, டைல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளே ஃபுல்லாக பேக் ஆகிருக்கும், அதனால் உங்களுக்கு ஹெவி டியூட்டியாக இருக்கும். டபுள் சார்ஜ்ன்றது உங்களுக்கு 3-4 mm வரைக்கும் அந்த கலர் பிக்மெண்ட் இருக்கும். இது ஃபுல் பாடியில் வர மேட்டு. ஃபுல் பாடி வந்து உங்களுக்கு கிளாஸில் வராதுல்ல சார்? கிளாஸில் வரும், வரும் வரும். கிளாஸ் மொத்தம் 4 ஃபினிஷ் வரும், கிளாஸி, மேட்டு, ராக்கர் சீரீஸ்னு ஒன்று இருக்கும். ராக்கர்ன்றது இந்த மாதிரி சொர சொரன்னு இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். இது வந்து ராக்கர், உங்களுக்கு கிளாஸி அதுலேயே இருக்குது கிளாஸி. இது வந்து பினாரி சீரீஸ்னு சொல்லுவாங்க, ராக்கர்லேயே கிளாஸி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மேட்டு, இது சர்ஃபேஸ் மேட்டு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபீல், ஃபீல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சர்ஃபேஸ் வந்தீங்கன்னா ப்ளெயினாக இருக்கும் சர்ஃபேஸ், மேட் ஃபினிஷ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது கிளாஸி, இது எல்லாமே கிளாஸி. சரி, இது மேட்டு, இது கிளாஸி. ஆ, 4x2, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸி. மொத்தம் 4 ஃபினிஷ், ஃபுல் பாடியில் சேம் பேட்டர்ன் தான் வரும், சேம் தான், அதே தான். இந்த சால்ட் அண்ட் பெப்பர் சீரீஸ் தவிர வேறு எதுவும் வராது. வந்ததுன்னா ப்ளெயினாக வரும், இந்த மாதிரி கை வச்சுருக்கேன், இந்த மாதிரி இந்த மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் சீரீஸ் தான் வரும். இதுதான் ஃபுல் பாடி டைம். இது 2x2லையும் வரும், 4x2லையும் வரும். 2x2 94 rupees வரும். 4x2 எடுத்தீங்கன்னா 118 இருக்குது பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இதெல்லாம் 4x2 டைல். 4x2 உங்களுக்கு கிளாஸி, மேட்டு, அப்புறம் வந்து சுகர் ஃபினிஷு எல்லாமே வரும். இதெல்லாமே நார்மல் கிளாஸி தான். இது வந்து பாத்ரூம் ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணலாம், கீழே தரைக்கும் நம்ம போடலாம். பாத்ரூம் வாலுக்கும் போடலாம், தரைக்கும் யூஸ் பண்ணலாம், நம்மளே மிங்கிள் பண்ணிக்கலாம். சில தான் டார்க்கு லைட்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, சில ஹைலைட்டரும், ஹைலைட்டர் அண்ட் லைட்டு. இப்போ அந்த தீம் போட்டிருக்கோம் பாருங்கள், லைட்டு, டார்க்கு, ஹைலைட்டர், இந்த மாதிரி லைட்டுன்ற கான மாதிரி தீம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 rupees வந்து ஸ்டார்ட் ஆகுது. 4x2 மினிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 70. கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் ரெக்குயர்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா நம்ம அதுலேருந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி நம்ம பண்ணி கொடுக்கலாம். ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ் பண்ணி பண்ணலாம் மேம். குவான்டிட்டி பொறுத்து எஸ் மேம். கலெக்ஷன் நல்லாயிருக்கும், எல்லாமே ப்ரீமியம் தான். மற்ற ப்ராண்டில் இல்லாத கலர்ஸ், ஃபினிஷ் இதெல்லாம் கொஞ்சம் மற்ற ப்ராண்டில் இல்லாத நம்ம டிசைன்ஸ் நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது ஃப்ளோர், இது ஃப்ளோர் அண்ட் வால் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், பாத்ரூமுக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து மார்பிள் குவார்ட்ஸ் மாதிரி, இது வந்து உங்களுக்கு டேபிள் டாப், கிச்சன் டாப்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த பழைய மொசைக் டைப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அதே சேம் டைப் டிசைனில். இது ஃபினிஷ்னா இந்த கார்விங் சீரீஸ், இதெல்லாம் இதுக்கும் ரேட் அதிகமாக இருக்கும். இது 85 rupees வரும் பர் ஸ்கொயர் ஃபீட்டு. இது அதிலே வந்து 4x2 சைஸு உட்டன் சீரீஸ். இது வந்து நம்ம கிச்சன் ப்ளஸ் பால்கனி பயன்படுத்தலாம். ஆ, போடலாம் போடலாம். ஆன்டிஸ்கேட் தானே சார் வரும்? ஆன்டிஸ்கேட் தான், மேட் ஃபினிஷ் சொல்லுவாங்க, ஆன்டிஸ்கேட் இதில் வராது. ஆன்டிஸ்கேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1x1 தான் வரும், அந்த டாட்ஸ் புள்ளி புள்ளியாக இருக்கும் பார்த்தீங்களா, அது ஆன்டிஸ்கேட். ஸோ இப்போ இது ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப வழுக்க தண்ணி, இப்போ கிச்சன்லேயும் பால்கனியும் தண்ணி அதிகமாக போகிறோம், ஏன்னா ஆயில் வழுக்காது, வழுக்காது வழுக்காது மேடம். இதெல்லாம் மேட்டு தான், மேட் ஃபினிஷ் வந்து பொதுவாக வழுக்காது, வழுக்காது. இது நம்ம பாத்ரூம் கூட கொடுக்கலாம். ஓகே, இது ரொம்ப நல்லா இருக்கு சார். என்ன என்ன ரேட் சார் வரும் இது? பார்த்தீங்கன்னா 70 rupees ஸ்கொயர் ஃபீட், 70 தான். இது ஒரு ஹைலைட்டராக போட்டு மேலேயும் கீழே லைட் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுக்கலாம். ஸோ பாத்ரூமுக்கு இந்த மாதிரி ஹைலைட்டாக போடலாம், ஒரு க்ளோசட் ஏரியாவில் மட்டும் நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ணிட்டு மற்ற சுற்றி வந்து லைட் யூஸ் பண்ணலாம். வெளியே அவுட்டோருக்கும் போடலாம், பாத்ரூமுக்கும் நம்ம ஹைலைட்டராக யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டும் போட்டுக்கலாம். லைட் எலிவேஷன் கூட யூஸ் பண்ணலாம், ஹால் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
இது ஒரு ஹைலைட்டர் தீம். இதெல்லாமே உங்களுக்கு 95 ருபீஸ் வரும் பர் ஸ்கொயர் ஃபீட். இதான் நியூ மாடலா சார்? இதெல்லாம் நியூ மாடல் புதுசாக இருக்குது. இல்லை எந்த பிராண்ட்லையும் வராது இந்த மாதிரி டிசைன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற டைலில் மற்ற பிராண்டில் எதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி ரிவேஸ் பிரிண்ட் ஆகிருக்காது. இந்த பிரிண்ட் வந்து உங்களுக்கு ரிவேஸ் ஆகிருக்கும். பிரிண்ட் மற்ற பிராண்டில் எதுவுமே இந்த மாதிரி ரிவேஸ் பிரிண்ட் வராது. பிளைன் கலர் தான் வருமே தவிர இந்த டிசைன் அப்படியே வராது. இது நீங்கள் எந்த மேட் ஃபினிஷ் போனாலும் உங்களுக்கு அந்த ஃபினிஷ் தெரியும். இதுலேயும் இருக்குது பாருங்கள் இந்த ரிவேஸ் பிரிண்ட். இது ரிவேஸ் பிரிண்ட் ஆகிருக்கும். இதுலேயும் இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு 95 ருபீஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. 95 ருபீஸ். இது வந்து வாலுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆமாம் மேட் ரொம்ப யூனிக்காக இருக்கு. நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து 2x1 சைஸ் சார். 2x1 பாத் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2x1 ஸ்டார்டிங் வந்து 58 இருக்கும். 58 வால்டைஸ் கிச்சனுக்கும் யூஸ் பண்ணலாம், பாத்ரூம் யூஸ் பண்ணலாம். ஆமாம் மேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம்ஸ் மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. கிளாசி நீங்கள் கிச்சன் பாத்ரூம் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். காமன் தான். செராமிக் டைல் வெட்டிஃபைட் வராது. ஓகே சார். நல்லா இருக்குது சார். இதெல்லாம் நியூ மாடல். இது பஞ்சிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த லீஃப் மாதிரியே உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த பஞ்சிங். இதோ இந்த மாதிரி கிளாசி டைப்லாம் நீங்கள் கிச்சன் யூஸ் பண்ணலாம். ஓகே இந்த மாதிரி. ஆமாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ருபீஸ் தான் வரும் ஸ்கொயர் ஃபீட். சேம் இதே மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் ஸ்கிட்லேயும் வரும் 1x1. இதை வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். இதுதான் நீங்கள் கேட்டு சொன்னீங்க ஹேண்ட் ஸ்கிட் சொன்னீங்களே. இதுதான் உங்களுக்கு புளி புளியாக இருக்கும் டாட்ஸ். இது வந்து செட்டாக வந்துடும். எந்த காம்பினேஷன் நீங்கள் போனாலும் செட்டாக ஹேண்ட் ஸ்கிட் வந்துடும். இதுவும் பஞ்சிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். இதில் ரிவேஸ் பிரிண்ட் வரும் இந்த டைலையும். இது மேட் தான் மேடம். மேட் இதெல்லாம் வந்து பாத்ரூம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 12x18 சைஸ். இது வந்து புதுசாக இப்போ வந்த சைஸ் 12x18. இது வந்து பார்த்தீங்கன்னா 52 ரூபா 12x18 1.5. ஓகே இது வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆ கிச்சன் பாத்ரூம் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஓகே இது அதோட சின்னது. ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தது வந்து 2x1 சைஸ். ஓகே இது வந்து 12x18. இதெல்லாம் 50 அந்த ரேஞ்ச் வரும் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஃபீட். இதெல்லாம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஃபுல் பாடியில் வரும். ஃபுல் பாடி டைல். இது மோஸ்ட்லி வந்து நம்ம கார் பார்க்கிங் ஏரியா, கமர்ஷியலுக்கு, போர்டிகோ, ஒரு கார் ஷோரூமுக்கு, மால்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். அதிகமாக இங்கே வாக்கிங் அதிகமாக வராங்களோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் யூஸ் பண்ணலாம். 2x2 சைஸு. 2x2 94. ரெண்டு சைஸில் வரும். 2x2 அண்ட் 4x2. ரெண்டு சைஸ்லேயே வரும். ஆமாம் 4x2 பார்த்தீங்கன்னா 118 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வரும். இது மேட்டு கிளாசி. நெக்ஸ்ட் வந்து இதை நீங்கள் பாத்ரூம் கொடுக்கலாம். லுக்கு வந்து அப்படியே நேச்சுரல் ராக் ராக் மாதிரியே இருக்கும். ஃபீல் போர்ட்டிகோ ஏரியாக்குலாம் ஒரு கார்டனிங் ஏரியாலாம் கொடுத்தா. ஆ ஆமாம் 120 ருபீஸ் வரும் ஸ்கொயர் ஃபீட். இது தான் என்னென்ன ப்ராடக்ட். இது என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் ஜெட்ஸ்லேருந்து உங்களுக்கு தண்ணி வரும். வாட்டர் ஜெட்ஸு அப்புறம் வந்து ரெயின்ஃப்ளோ வாட்டர் இதெல்லாம் டேபிளில் அதாவது கிரானைட் மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடு சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இளம் சேனல்.